ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, வர்மத்தில் உள்ள முத்திரைகளை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வர்மம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப அற்புதமான ஒரு முறைகள். ஸோ வர்மம் என்பது ரொம்ப முக்கியமானது. இப்போ காலங்காலத்தில் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அற்புதங்கள். ஆனால் அதை சரியான முறையில் இன்னைக்கு நிறைய பேர் இந்த உலகத்தில், நம்ம அதுவும் நம்முடைய தமிழகத்தில் இந்தியாவில் நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. சைனா அண்ட் ஜப்பான் நிறைய இடத்துல இந்த வர்மங்கள்லாம் இன்னும் மறைமுகமாக சொல்லி கொடுக்கப்பட்டிருந்தா இருக்குது. அதுக்கு ஒரு ஒரு பேரில் மாறி இயங்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு முத்திரையை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம உடலில் முக்கிய ஸ்தானங்கள் அப்படின்னு இருக்குன்னா அதுதான் வர்மம். அவ்வளோதான். அப்போ ஒவ்வொரு இடத்துல அடிக்கப்படும் போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு விதமான பாதிப்புகள் ஏற்படும். அப்போ அந்த இடங்களில் ஏற்றப்படி நம்முடைய கை விரல்களை மாற்றி மாற்றி அமைத்து தாக்கக்கூடிய ஒரு முறை தான் முத்திரை. அப்போ விரல்களில் இந்த அமைப்பு இதை தான் முத்திரை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுதான் வர்மக்கள் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் எந்த சமயத்தில் எந்த ஆபத்து நமக்கு ஏற்படும் தவிர நாம யாரையும் தாக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய கான்செப்ட். ஆனால் இந்த முறையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம நல்ல ஒரு ஆசான்கிட்ட போகணும். ஸோ யூடியூப்பில் இந்த வீடியோஸு, இந்த புக்ஸு, இதெல்லாம் இப்போ தயவு செய்து படிக்காதீங்க. படித்தாலும் வரவே வராது, ஒன்றுமே பிரயோஜனமும் கிடையாது. நானும் சின்ன வயசில் வந்து ஆரம்பத்தில் லைப்ரரிக்கெலாம் போய் புக்கெல்லாம் எடுத்து படிச்சிருக்கேன், ஒன்றுமே புரியலை. என் குருக்கிட்ட போனப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. கை விற்கிற அதில் புக்கில் சொன்ன ஒரு விதமும், கையில் குரு காமிச்சு அந்த ஸ்ட்ரென்த் கொடுத்து அப்படி காமிக்கிற விதமும் டோட்டலாக வேறு வேறு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன முத்திரை அப்படின்னா, மொத்தம் ஒரு 11 விதமான முத்திரைகளை பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னா, முதல் யானை முத்திரை, அடுத்தது குதிரை முக முத்திரை, சங்கு முக முத்திரை, அதுக்கு பிறகு புறங்கால் முத்திரை, அதுக்கு பிறகு விஷ்ணு முத்திரை, சக்கர முத்திரை, சர்ப முத்திரை, அதுக்கு பிறகு வேல் முத்திரை, பஞ்சமுத்திரை, திரிசூல முத்திரை, சங்கு முத்திரை. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு முத்திரைகள். இது அடிமுறைக்கு பயன்படுத்தக்கூடிய சில முறைகள். சில டைமில் குணப்படுத்துறதுக்கும் பயன்படுத்தலாம். சரி, எதுக்கு இதை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருவரை தாக்குறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய விதங்கள். ஸோ இதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்தணும்னா நாம் நல்ல குரு நமக்கு வேணும். நம்ம குருவுக்கு எங்கே போகிறது? நல்ல ஆசான் நமக்கு வேணும். ஸோ நான் இப்போ வந்து எனக்கு தெரிந்த வரைக்கும் கன்னியாகுமரியில் நல்ல ஆசான்கள், அதாவது நான் என் வாழ்க்கையில் பார்த்து வியந்த ஆசான்கள் அங்கே தான் இருக்கிறாங்க. அந்த ஊரில் தவிர வேறு எங்கும் நான் இன்றைக்கி இப்போ இது வரைக்கும் பார்க்கல, வியந்து பார்க்கல. ஆனால் அப்படிப்பட்டவங்க இந்த வீடியோ புக்ஸு அந்த மாதிரிலாம் யாரும் எழுதலை. ஸோ இன்னொரு டி மாஸ்டருமே இருப்பார் ஒருத்தர், ஆனால் அவர் வர்ம ஆசான், டி மாஸ்டர் அவ்வளோதான். ஆனால் அவர் வர்ம ஆசான், பயங்கரமாக இருக்கும் அவருடைய நுட்பங்கள்லாம். ஆபத்தான விஷயங்கள்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டான். வேலையை பார்த்துட்டு டீ ஆற்றிட்டு இருப்பார் அவர். இது மாதிரிலாம் நான் நிறைய அனுபவங்கள் என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். இன்னொருத்தர் இருக்கிற ஒரு பாய், அவர் சாதிக்குன்னு ஒரு பாய், அவர் என்ன பண்ணுவார், அவர் ஒரு வர்ம ஆசான், அவர் வந்து சல்யூட் பண்ணணும், அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் சாதாரணமாக வீட்டுக்கு வெளியிலே அவர் வந்து கடை வச்சிருக்கிறாரு, எது கசாப்பு கடை வச்சிருப்பார். ஸ்லாட்டர்ஸ் போயிட்டு எல்லாம் கறியெலாம், ஆட்டுக்கறி, மட்டன், இது மாதிரி, இது மட்டன் அண்ட் சிக்கன்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணிருப்பார். ஸோ ஆனால் ஒரு ஆசான் பார்த்தா தெரியவே தெரியாது. இந்த மாதிரி பிரமிக்க வைக்கக்கூடிய ஆசான்களை என் வாழ்க்கையில் நான் வந்து கன்னியாகுமரியில் தான் பார்த்துருக்கேன். அதை பற்றி பேசணுன்னா வீடியோ, நிறைய வீடியோஸ் போட வேண்டியிருக்கும். ஒரு அடுத்தடுத்த பதிவில் நான் அவங்கள பற்றி தானே சில தகவல்களை உங்களுக்கு தரலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி நான் சந்தித்த ஆசான்களை குறித்ததான பல தகவல்கள். ஸோ இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, முத்திரைகளை இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி முத்திரைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ஆசான்கிட்ட போய் கற்றுக்குங்க. ஸோ அவங்க தான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க இந்த முத்திரை எப்படி பழகணும், எந்த இடத்துல எவ்வளோ மாத்திரைகளை தட்டணும், எல்லாத்தையும் தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சரி, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, முதல் முத்திரை என்னென்னா, ஃபஸ்ட்டு முத்திரை, இதுக்கு பேர் என்னென்னா சக்தி முத்திரை. நீங்கள் பார்த்தாலே தெரியும், கை அப்படியே நீட்டின கையாக அப்படியே இருக்கும். நம்முடைய கட்டவர் மட்டும் அப்படியே ஓரமாக அப்படியே லைஃப் சைடில் லாக் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதை பயன்படுத்தி ஒருத்தரை தாக்கிறது முறை தான் இந்த முத்திரை. இந்த முத்திரையை பயன்படுத்தி ஒருத்தரை தாக்கலாம். அடுத்து ரெண்டாவது முத்திரை, இது என்னென்னா குதிரை முக முத்திரை. இது எப்படின்னா, நம்முடைய நம்ம வந்து சின்ன வயசில் பசங்களெல்லாம் கொட்டுவோம் தலையில் வச்சு, அதே மாதிரி தான்.
நடு விரலை பயன்படுத்தாமல் நம்முடைய ஆள்காட்டி விரலை பயன்படுத்துகிற முறை. ஸோ அதே இது வந்து ஒரு ஒரு இது என்னை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு புல்லட் மாதிரி, ஆக்சுவலி ஒரு புல்லட்டை பயன்படுத்துகிறவான ஒரு முத்திரை. ஸோ அதுதான் குதிரை முக முத்திரை. இது இது எப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து டைரெக்டாக அந்த வர்மத்தை ஈஸியாக போய் கை வச்சு தட்டுறதுக்கான ஒரு அளவாக இருக்கும் இந்த குதிரை முக முத்திரை. மூணாவது என்னென்னா யானை முக முத்திரை. இது எப்படின்னா நம்முடைய நடுவிரலை பயன்படுத்தணும். அந்த நடுவிரலை பயன்படுத்தும் போது லாக்கிங் வந்து நடுவிரலை லாக் பண்ணி வச்சுருக்கணும். அந்த கட்டை விரலுடைய எட்ஜ் வந்து நடுவிரலை பிடிச்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்முடைய நார்மல் விரல் வந்து நார்மலாக இருக்கணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல் கீழே லாக் ஆகாமல் மேலே இருக்கணும். ஸோ இதை பயன்படுத்தும் போது நமக்கு என்ன ஏற்படும்னா விரலை பயன்படுத்தி அவங்கள அவங்க உடம்புல வந்து லாக் பண்ணலாம். ஸோ அதுக்கான முத்திரை. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா விஷ்ணு முத்திரை. இந்த முத்திரை பற்றி நீங்கள் வந்து இந்தியன் 2 இந்தியன் 1லலாம் படமாக பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு கையை வச்சு பார்க்க பண்ணுவார் கமலஹாசன் அவர்கள். ஸோ அது வந்து அதுக்கு பேர் தான் விஷ்ணு முத்திரை. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா ஐந்தாவது சக்கர முத்திரை. இது எப்படின்னா ஆள் காட்டி விரல் அப்படியே காட்டுற மாதிரி இருக்கும். மூணு விரலை லாக் பண்ணிக்கணும். மூணு விரல் அப்படியே லாக் ஆகிருக்கணும். லாக் ஆகிட்டு வரும் ஆள் காட்டி விரலை மட்டும் ஸ்ட்ராங்காக பயன்படுத்தி நாம் ஒரு குத்துற ஒரு முறை. ஸோ இது வந்து ஐந்தாவது சக்கர முத்திரை. ஸோ அதுக்கு பிறகு ஆறாவது முத்திரை என்னென்னா கால்கள் புறங்கால் முத்திரைன்னு சொல்லுவாங்க. நம்ம கால் பகுதிக்கு பேக் நம்முடைய கால் பகுதியுடைய ஃபுட்டுடைய பின்பகுதியை பயன்படுத்தி நாம் ஒருத்தரை தாக்குறதுக்கான முறையை செயல்படுத்துகிற முறை. ஸோ இது வர்மத்தை நம்ம ஒருத்தர்களுக்கு தூண்டுறதுக்கான வழிமுறை. அடுத்தது ஏழாவது சர்ப முத்திரை. இது கொஞ்சம் டேஞ்சரான முத்திரை. ஸோ இதை பயன்படுத்தி நம்ம ஒரு விரலை அப்படியே சைடாக்கி விரல் அப்படி சைடாக்கி நம்ம ஒருத்தருக்கு உள்ள தாக்குதலை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முத்திரை. இதுதான் சர்ப முத்திரை. அடுத்தது வேல் முத்திரை. ஸோ இது வந்து வேல் மூணு விரல் மட்டும் திறந்துருக்கும். இந்த மூணு விரலை மட்டும் அதை பயன்படுத்தி ஒருத்தரை தாக்குதலை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முறை. இது வேல் முத்திரைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஒன்பதாவது பஞ்சமுத்திரை. இந்த பஞ்சமுத்திரைனா நம்முடைய முழு கை விரலையும் அந்த நாலு விரலையும் அப்படியே மடக்கி இருக்கணும். ஒரு பக்கமாக மடக்கி பயன்படுத்துறதுக்கான ஒரு முறை. அடுத்தது திரிசூல முத்திரை. பத்தாவது நீங்கள் பார்க்கலாம். இந்தியன் ஒன்ல கமலஹாசன் அப்படியே கழுத்தில் லாக் பண்ணுவார். ஸோ அது பேர் திரிசூல முத்திரை. கையை முன்னாடி வச்சுக்கிட்டு ஒரே லாக் மட்டும் அப்படி தொண்டையில் கூட தட்டுறது அந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தலாம். திரிசூல முத்திரை. இந்த திரிசூல முத்திரையை ஆர்மியில் வந்து நாக் அவுட்க்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஆக்சுவலி இந்த முத்திரைகளை பயன்படுத்தி. ஸோ அடுத்தது ஃபைனலாக சங்கு முத்திரை. ஃபுல்லாமே கை ஃபுல்லாக லாக் ஆகிருக்கும். கட்ட விரலில் அது வந்து நம்முடைய ஆள்காட்டி விரலை நம்முடைய நடுவிரலையும் மூடின மாதிரி இருக்கும் ஃபுல் டைட்டில். ஸோ இதில் ஒருத்தரை தட்டுறதுக்கான ஒரு முறை. இதெல்லாம் என்னென்னா இந்த முத்திரை எதுக்கு அப்படின்னா எதிராளிகளை உடலில் வர்மஸ்தானங்களில் தாக்கி தற்காத்து கொள்றதுக்கான முறை. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி தாக்கவும் தெரிஞ்சுக்கணும், அதை தாக்கவும் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி மருத்துவம் பண்ணவும் தெரியணும். ஸோ அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் தாக்கிட்டு விட்டுட்டு போயிட்டுன்னா அது வந்து நல்லதில்லை. அது உண்மையாகவே யார் ஒருத்தனுக்கு வந்து சரி பண்ண தெரியுதோ அவனுக்கு தான் தாக்க தெரியும். இது என்னுடைய குரு சொல்லுவார். எல்லாம் வர்மக்களை கற்றுக்க ஆர்வமாக துடிக்கிறாங்க, ஆனால் உண்மையாக சொல்லணும் யாருக்கும் தெரியாது தான் அவர் சொல்லுவார். எவ்வளோ தான் கற்றுக்கிட்டாலும் தெரியாது. ஏன்னா ஒருத்தனுக்கு அடிமுறையில் ஒருத்தனுக்கு தாக்க தெரியுது அப்படின்னா, ஒரு வர்மத்தை தாக்க தெரியுது அப்படி முழுசாக தெரியுது அப்படின்னா அவனுக்கு அதை சரி பண்ண முழுசாக தெரிஞ்சிருக்கும். யார் ஒருத்தருக்கு முழுசாக தெரியுதோ அவனுக்கு மட்டும் சரி பண்ண தெரியுதோ அவனுக்கு தான் வர்மத்தை தூண்டி அதை தாக்குதலை ஏற்படுத்த தெரியும் அப்படின்னு சொல்லுவார். அப்படி சரி பண்ண தெரியல அப்படின்னா அவனுக்கு தாக்க தெரியாது அப்படின்னு என்னுடைய குரு சாமிக்கு சமணன் அவர்கள் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா நம்முடைய வர்மத்தில் அடிமுறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு தாக்குதலுக்காக பயன்படுத்தக்கூடிய முத்திரைகள். ஸோ இந்த முத்திரைகள் ரொம்ப அற்புதமான முத்திரைகள். ஒவ்வொரு முத்திரைகள் ஸோ இந்த முத்திரைகளை எடுத்த உடனே நம்ம பழகிறதுக்கு சாத்தியம் இல்லை. கொஞ்சமாக ஒவ்வொரு நம்முடைய ஹேண்ட்ஸை வந்து மூமெண்ட் பண்ணுறதுக்கு பல நாட்கள் பயிற்சி வேணும். அப்போ பல நாட்கள் பயிற்சி, பல மாதங்கள் வருடங்கள் பயிற்சி இருந்தால் தான் இந்த முத்திரைகளை நாம் பயன்படுத்த முடியும். இந்த யோக முத்திரை எப்படி பயன்படுத்துகிற மாதிரி இதை வந்து ஈஸியாகலாம் பயன்படுத்த முடியாது. இது தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய முத்திரைகள். இதை நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு நல்ல ஆசான்கிட்ட போய்
நாம் கூட இருந்து பல ஆண்டுகள் நாம் இருக்கும் பொழுது அப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதில் அந்த தட்டும்போது மாத்திரையுடைய அளவு ரொம்ப முக்கியம். அந்த மாத்திரை வேகம், நமக்கு அந்த வேகம் முக்கியம். அதை தட்டும்போது ஏற்படக்கூடிய அந்த மாத்திரையின் அளவு முக்கியம். அதில் எப்படி செயல்படுத்தணும், இதெல்லாம் நம்ம நாழிகையில் குறிப்பிடணும். ஸோ இதை பற்றி நாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் இந்த முத்திரைகளை பயன்படுத்தி வர்மத்தை நாம் தாக்குதலுக்கும் தூண்டவும் முடியும். உதாரணம், நம்ம நெஞ்சு பகுதியில் நேர்வர்மம் அப்படின்னு ஒரு வர்ம புள்ளி இருக்குது. ஒரு நெஞ்சு பகுதியில் ஒரு குழி மாதிரி இருக்கும், நேர்வர்மம்னு சொல்லுவோம். ஸோ இந்த வர்மத்துக்கு நம்ம வந்து இந்த யானை முக முத்திரையை பயன்படுத்தி தாக்குவோம். அதை தாக்கின உடனே அவங்க உடம்புல வந்து உடம்பு குளிர்ந்துடும், மூச்சு வந்து அடைக்க ஆரம்பிச்சிடும், வேர்வைலாம் வர ஆரம்பிச்சிடும். சரி, இதை நேர்வர்மத்தை தாக்கினவங்க சரி செய்ய அவனுக்கு தெரியணும். ஸோ தெரியல அப்படின்னா நேர்வர்மத்தை தாக்க தெரியாது அப்படின்னு தான் அர்த்தம். இது என்னுடைய குரு சொன்னது. ஸோ இதை மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நம்முடைய தமிழகத்தில், நம்முடைய இந்திய தேசத்தில் பல ஆசான்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். போங்க, தெரிஞ்சுக்குங்க. குறிப்பாக இந்த வர்மம் சார்ந்த விஷயங்களை தேடுறதுக்கான ஒரு நல்ல இடம் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில். ஏன்னா அங்கே தான் இதற்கான ஒரு இதுக்குன்னே பிறந்த ஆட்கள் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் நான் பார்த்த வரைக்கும் ஆயிரக்கணக்கில் பார்த்துருக்காங்க, ஆசான்களையே பார்த்துருக்கேன். ஆனால் ஒருத்தம் கூட வந்து சொல்லி கொடுத்து மக்களை இந்த மாதிரி விழிப்புணர்வு கொண்டு வந்து ஒரு அந்த மாதிரி குருவாக இருக்கிறதுக்கான வழிமுறையை செய்யலை. அது ஒன்று தான் எனக்கு வருத்தம். ஆனால் நிறைய பேர் இருக்காங்க, தேடுங்க, கண்டுபிடிங்க, அவங்கக்கிட்ட போய் கற்றுக்குங்க. ஒரே ஒரு முறை அவங்கக்கிட்ட போய் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 வருஷம், 4 வருஷம், 5-6 வருஷத்துக்குள்ளே மேக்ஸிமம் 12 வருஷம். ஆனால் அவங்ககிட்ட நம்ம இருக்கும் போது இந்த ஒரு குருவாக நான் குரு அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்ககிட்ட நம்ம போனால் 12 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வேலையே சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க நான் சொல்கிற ஆட்கள்லாம் போனீங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளே 3-4-5 வருஷத்துக்குள்ளேயே முழுசாக அவங்ககிட்டருந்து கற்றுட்டு வந்துடலாம். ஏன்னா அவங்க ஒவ்வொரு விஷயம் என்னென்னா, நான் சொல்கிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா 10 காசு வாங்க மாட்டாங்க இதை சொல்லித்தரத்துக்கு. அடிமுறை இதெல்லாம் சொல்லி வந்து காசு வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்போ ஸ்பேர் டைம் இருக்கும் அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க கூட இருந்து இருந்து அவங்களுக்கு ஜஸ்ட் ஏதாவது அவங்களுக்கு தேவையை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது செஞ்சனா போதும், அவங்ககிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கலாம். இது மாதிரி நான் நிறைய விஷயத்தை அவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ என்னுடைய புரிதல், கன்னியாகுமரி மாவட்டத்தில் அற்புதமான ஆசான்கள், எந்த ஒரு ஆசான்கள்னால் எந்த ஒரு வேறுபதம் எதுவுமே பார்க்காத ஆசான்கள், நம்மக்கிட்ட எதையும் எதிர்பார்க்காத ஆசான்கள், சுத்தமான மனம் கொண்ட ஆசான்கள் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னும் வசித்து கொண்டிருக்கிறாங்க. தேடுங்கள், கண்டுபிடிங்க, அவங்ககிட்ட கற்றுக்குங்க. மிக்க நன்றி. இந்த மாதிரி நிறைய முத்திரை சார்ந்த விஷயங்கள், அடுத்தடுத்த வர்மம் சார்ந்த விஷயங்கள் பல பதிவுகள் நான் வந்து போட்டிருக்கேன் என்னுடைய பிளேலிஸ்ட்டில். போய் பார்த்தீங்கன்னா வர்மக்கலை அப்படின்னு வர்மம் சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க, முயற்சி பண்ணுங்கள். மிக்க நன்றி. அடுத்த பதிவு வேறு ஒரு தகவலுடன் பார்ப்போம். மறக்காமல் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கூட. நன்றி.